ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் யூனிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இல்லை, நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசியாக பார்த்துருங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தில் வந்து மழை பெய்யும் கரெக்டாக, அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட், நம்ம எத்தோட சிஸ்டர் பிளானட் இருக்குல்ல, அதில் வந்து மழை பெய்யுமா அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. அங்கே வந்து மெட்டல்ஸ் வந்து மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, வீனஸோட சர்ஃபேஸில் நிறைய பைரட் மினரல்ஸ் இருக்கும், பிஸ்மோனைட், கலீனா, இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 480 டிகிரி செல்சியஸில் எவாப்ரேட் ஆகி க்ளவுட்ஸில் போய் செட்டில் ஆயிரும். இந்த க்ளவுட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகும்ல, கண்டென்ஸ் ஆகும்போது அது ஆப்வியஸ்லி ரெயின் ஆகும். ஸோ அந்த வியூ பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் டூ எதை பற்றி பேச போகிறோன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டப்பிங் பண்ண வாய்ஸ் டப்பிங் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லேட்டாச்சுனாலும் என்ன போட்டுன்னே மறந்து போச்சு. ஆமாங்க, நம்ம எத்து வந்து சோலார் சிஸ்டம் சன்னை சுற்றி வரும் கரெக்டாக. இந்த சன்னை சுற்றி எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது. பட் நான் பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் சுற்றி வருமாதங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருது. ஆனால் மூவிஸ்லலாம் பார்க்க எவ்வளோ ஸ்லோவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் வந்து எத்தனை எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. டைமண்ட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் சேட்டர்னில் வந்து டைமண்ட்ஸ் வந்து மழையாக பெய்யுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் அதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இந்த மீத்தேன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஸோ கார்பன் கரெக்டாக. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய லைட்னிங்னால் என்ன ஆயிரும்னா, அது வந்து கிராஃபைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கிராஃபைட் வந்து என்ன ஆகும்னா, அப்படியே மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் கம்ப்ரஸ் ஆகி பல சில மெக்கானிசமெல்லாம் நடந்து டைமண்டாக மாறிடுமா. ஸோ இந்த சர்ஃபேஸில் ரீச் ஆனோன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே டைமண்ட் மலையாக கொட்டிக்கிட்டே இருக்குமா. ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நினச்சி பாருங்களேன், இதை ஹார்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் நம்மகிட்ட இன்னும் அந்த அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. ஃபேக்ட் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து மில்கிவே கேலக்ஸியில் இருக்கும் கரெக்டாக. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கேலக்ஸியை தவிர்த்து கிட்டத்தட்ட 100 to 200 பில்லியன் கேலக்ஸிஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம மில்கிவே கேலக்ஸியையே இன்னும் ஃபுல்லாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியலை. எத்தனை வார்ம் ஹோல்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரில. பட் இவ்வளோ கேலக்ஸி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீனஸில் வந்து இது ரீசெண்டாக வந்த நியூஸுங்க. நம்ம வீனஸோட சர்ஃபேஸை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சேட்டலைட் டேட்டா வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வீனஸோட சர்ஃபேஸில் வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பாஸ்பைன்னு சொல்கிறாங்க. பாஸ்பைன்னா என்னென்னு கேட்காதுங்க, நான் மறந்துட்டேன். பட் இட்ஸ் அ காம்பவுண்ட் ஓகேவா? ஸோ இதனால என்னடா யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஆனரோபிக் ஆர்கானிசமால் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை என்ன ஆனரோபிக் ஆர்கானிசம்னு சொன்னிங்கன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய மைக்ரோப்ஸால் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னா, மேபி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்குமா, ஏலியன் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சனுக்கு சயின்டிஸ்ட் வந்து ஆன்சர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுரேனஸ். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான், நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதான் நினச்சோம், வாட்டரோட டென்சிட்டி எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக. எனக்கும் தெரியாது, பட் பார்த்துக்கோங்க, 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். ஆனால் யுரேனஸோட டென்சிட்டி எவ்வளோ தெரியுமா? 0.687 கிராம் பர் சென்டிமீட்டர். டென்சிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால யுரேனஸ் வந்து தண்ணியில் மிதக்கும். ஃபேக்ட் நம்பர் செவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூன். ஸோ மூன் வந்து பார்த்திங்கன்னா, மூனில் வந்து நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கரெக்டாக. அப்போலோ மிஷின் சொல்லலாம், நம்ம ஸ்புட்னிக் ஸ்பேஸ் மிஷின் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மூனில் வந்து ஃபஸ்ட் யார் கால் எடுத்து வச்சா? நீல் ஆம்ஸ்ட்ராங். செகண்ட் யார் கால் எடுத்து வச்சா? அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சதோட அந்த கால் தோணும் இருக்குல்ல ஃபுட் பிரிண்ட், அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இரோடாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இரோடுனால் அது அழிஞ்சு போக, அதுக்கும் ஒரு கேல்குலேஷன் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் சரியா? அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இரோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட, வீடியோ ரொம்ப நேரம் ப்ளே ஆகிட்டு இருக்கு, நான் ஒழுங்காக எடிட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணுறேன். இரோட் ஆகிறதுக்கு 0.04 இன்ச்சஸ் பர் 1 மில்லியன் இயர்ஸ் ஆகுமா?
ஆனால் மொத்தமாக இரோட் ஆகிறதுக்கு 100 மில்லியன் இயர்ஸ் ஆகுமா? ஸோ நினச்சி பாருங்களேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் எயிட் வந்து நம்ம வில்கி வே கேலக்ஸி இருக்குல்ல, இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச சன்னு மட்டும்தான் நமக்கு ஸ்டார்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மில்கி வே கேலக்ஸியில் மொத்தம் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது தெரியுமா? அது என் வாயால் எப்படி சொல்லன்னு தெரில, நான் வேணால் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குங்க நம்ம மில்கி வே கேலக்ஸியில். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் பிளானட்னு சொன்னால் மெர்க்குரியை சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ மெர்க்குரி வந்து சொல்லப்போனால் மெர்க்குரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரிக்கு மட்டும்தான் என்ன இருக்காதுன்னா மூன் இருக்காது. அச்சோ பாவம்ல, மூன் இல்லைங்க, அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது இன்சிடென்ட் வந்து மூன் வருதான்னு. ஃபேக்ட் நம்பர் 10, இது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. நம்ம ஸ்பேஸில் வந்து நம்ம எத்தை சுற்றி நிறைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் ஆர்பிட்டில் இப்போ கரண்ட்டாக இருந்துகிட்ருக்கோம் கரெக்டாக, நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க கரெக்டாக, வீட்டுக்குனா எத்துக்கு வருவாங்க. ஸோ இவங்கக்கிட்டலாம் ரிசர்ச்சில் வந்து கேட்கும்போது, நீங்கள் ஸ்பேஸில் இவ்வளோ மாதம் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்பேஸில் வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸ்னாலே என்ன ஸ்மெல் வரும், இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும்ல, அதேமாதிரி ஸ்பேஸுக்கு என்ன ஸ்மெல்லுன்னு அப்படி அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் தப்பு பண்ணிட்டேன், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போட்டேன், போடணும்னு சொல்லி போட்டது தான், இருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில பேர் சிஎட் ஸ்ட்ரீக் ஸ்மெல் வரும், இன்னொன்று சில பேர் மோல்டன் மெட்டல், இன்னொன்று பேர் வெல்டிங் ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இன்றைக்கி பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.